என்னது இந்த பொண்ணு வீட்டு போறியா? ஆமா மச்சான், நீ போ மச்சான், நீ சொல்றதா மச்சா கரெக்ட். போ மச்சான், என்ன ஒன் சைடா லவ் பண்ணா சேர்ந்தானா லவ் பண்ணீங்க? உனக்கு எல்லா வருமா இருக்கு மச்சான். டேய் பிராக்டிக்கலா பேசுறா, அவளை அவன் பார்த்து 10 மாசம் ஆகுது. அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அவன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? அவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு தெரியுமா? இதெல்லாம் எதுவுமே தெரியாம இப்பறா நில்ல போய் பாப்ப. இல்லடா, அவன் என்ன லாஸ்டா வேணான்னு சொன்னது போன்ல தான், நேர்ல இல்ல. அதனால நேர்ல பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசணும், அதுக்கப்புறம் பார்ப்போம். நேர்ல பாக்குறேன் நேர்ல பாக்குறேன்ட்டு இது வரைக்கும் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கியா? இல்ல எதுவுமே பண்ணாம நேரா வீட்டு போய் பாக்குறேன்ற, இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? டேய் யாரா ட்ரை பண்ணல, அவன் என் கூட சேர்ந்து படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வேற கோர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னான். நானும் எத்தனையோ காலேஜ்ல அப்ளிகேஷன்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன் வித் அவங்க அம்மா அப்பா பர்மிஷனோட. ஆனா எனக்கே தெரியாம வேற காலேஜ் ஜாயின் பண்ணிட்டான். நானும் அடிக்கடி அந்த காலேஜ் போவேன், ஆனா காலேஜ் விட்டு நிறுத்திட்டாங்கன்னு அவங்க ஏரியாவுக்கு போனோம். மச்சான் ஏரியாக்கு போறேன்ட்டு வீட்டு முன்னாடியே போய் நின்றுக்கா, அப்பயும் எங்கேயுமே பார்க்க முடியலன்னு அவ கோயிலுக்கு போவா. அந்த டைமிங்க்கு போனேன். உன்னை காணாமல் கண்கள் பொன்னாகும், உன்னை சேராமல் ஜென்மம் என்னாகும், அன்பே உன்னை ஒன்று கேட்கிறேன், உந்த நெஞ்சில் நானும் இல்லையா? ஆனா அங்கேயும் பார்க்க முடியல.
இப்ப நான் போகணுமா வேணாமா? கண்டிப்பா போயா. சரி இப்ப வீட்டுக்கு போறியே, லவ் பண்றேன்னு சொன்னா என்ன பண்ணுவா? வேற என்ன, தகுதிய வளர்த்துட்டு போய் தூக்கிட்டு வருவேன். சரி அப்படி இல்ல, நான் லவ் பண்ணல நடிச்சேன், நம்ம அப்பா தான் முக்கியம் அப்படி சொன்னா என்ன பண்ணுவா? டேய் மச்சான், வாயில நல்ல வார்த்தையே வராதடா. வேற என்ன, பிரச்சனைக்கு பயந்து கழட்டி விடுறதான் சில பொண்ணுங்களோட கேரக்டர். பிரச்சனை பண்ணியாவது ஒன்று சேரணும்னு நினைக்கிறதான் பசங்களோட கேரக்டர். நாங்கள் ஒன்று சேரணும்னு நினைச்சா கமெண்ட் பண்ணுவோம்.